சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நமக்கு தேவையான முக்கியமான ஒரு சுவாசம் பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். இது பெரிதும் பெரிதும் உதவியாக இருக்கும் அனைவருக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இப்பொழுது நமக்கு மூச்சு காற்று விடுவதற்கு போதுமான வசதிகள் வேண்டும். இப்போ நோய் தொற்று எதனால் வருகின்றது என்று யாரிடம் கேட்டாலும் அவர்கள் மூச்சு காற்று சுவாசம் இயங்கும் பகுதி, அதாவது மூச்சு விட முடியலை, மூச்சு விடுவதில் கஷ்டம், அப்படி தான் நிறைய பேருடைய மரணம் இருக்கின்றது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் வீட்டில் உள்ள ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும். அதாவது தொற்று காற்று நமக்கு வந்துவிடும் என்று நாம் இயற்கை காற்றை சுவாசிக்காமல் இருப்பது தவறு. இயற்கை காற்றையும் நாம் சுவாசிக்க வேண்டும். அதற்காக ஆக்சிஜன் நிறைந்த மரங்களிடம் இருந்து கிடைக்கும் அந்த இயற்கை காற்றை நாம் சுவாசிக்காமல் விட்டாலும் நமக்கு நல்ல காற்று கிடைக்காமல் போய்விடும். அதற்காக உடலில் உள்ள கெட்ட காற்றுகள் வெளியேறி நல்ல காற்றுகள் உள்ளே போனால்தான் நம் உடம்பு சீராக செயல்படும். அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை நம் வீட்டுக்கு ஜன்னலுக்கு அருகில் உள்ள இடங்களை சுத்தமாக வைத்து அந்த இடத்தில் ஒரு மரமோ செடியோ நட்டு வைக்கலாம். அந்த வசதி இல்லாதவர்கள் அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் சுத்தமாகவாவது வைத்து கொள்ளலாம். அங்கே ஒரு நறுமண நிறைந்த செடியையாவது போட்டுவிடலாம், அல்லது செடியில் உள்ள துகள்கள் பொடிகளையாவது போட்டுவிடலாம். ஆனால் ஜன்னல்கள் கண்டிப்பாக நெட்டு போட்டு திறந்து வைப்பது நல்லது. வெளியில் உள்ள காற்றுகள் உள்ளே வர வேண்டும். நமக்கு போதாமை குறைதான் இங்கே நகரங்களில் வாழ்பவர்களுக்கு காற்று போதுமானதாக இல்லை. மரணமும் நகரத்தில் நிறைய இருக்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு சுவாச குறைபாடுகள் நிறைய இருக்கின்றன. அந்த சுவாசம் நமக்கு கிடைப்பதற்காக நாம் மின்விசிறி, ஏசி இதையெல்லாம் மூடவிட்டு முழுவதுமாக இல்லத்தை மூடி வைத்து விடுகின்றோம். ஜன்னல்கள் உள்பட கதவுகள் உள்பட நாம் மூடிவிட்டால் அந்த சூடான ஃபேன் காற்றும் அந்த சூடான ஏசி காற்றும் வெளியே போவதற்கு இடமில்லை. ஏசி போட்டுட்டால் அனைத்து ஜன்னல்களையும் மூட வேண்டும் அப்படின்னா தான் நல்ல அந்த ஜில் ஜில்ங்கிற காற்று வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சூடான காற்று வெளியே போக வேண்டும், கொஞ்சமாவது வெளியே போக வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக ஜன்னல்கள் இந்த வெயில் காலம் மிக மிக அதிகமாக இருப்பதினால் நமது ஜன்னல்கள் பத்திரமாக திறந்து வைக்க வேண்டும். திறந்து வைத்தாலும் அதில் நம்ம கண்டிப்பாக நெட்டு போட வேண்டும். இப்படி நமக்கு இயற்கையான காற்று நம் வீட்டுக்குள் வர வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே தான் பாதுகாப்பு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக நம் வீட்டின் முன்னோ பின்னோ செடி இருக்க வேண்டும். முடிந்தவரை காற்று வசதி இருக்கும் மொட்டை மாடியில் நாம் நிறைய பயன்படுத்த வேண்டும். இப்போ நிறைய பேர் மொட்டை மாடி ஃபுல்லாக செடி வைப்பதினால் அங்கே தங்குவதற்கும் இடமில்லாமல் போகின்றது, அங்கே போய் படுக்கவும் முடியாமல் போகின்றது. ஆகவே கொஞ்சமாக செடி வைத்துவிட்டு கொஞ்சம் நாம் படுக்கவும் அறை அமைத்து கொள்ளலாம், அல்லது வெளி இடங்களில் கூட படுக்கலாம். நமக்கு இயற்கையான காற்று வசதி மிக மிக முக்கியமாக இருக்கும் காரணத்தினால் நாம் அந்த இயற்கை காற்றை சுவாசிக்க வேண்டும். செயற்கை காற்று வெளியேறிவிட வேண்டும். இதை நன்கு உணர வேண்டும். செடி இல்லாதவர்கள் ஜன்னல் அருகில் ஒரு செடி வைத்து கொள்ளலாம், அதனால் தவறு கிடையாது. அப்போ இயற்கை காற்று நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முடிந்த வரை ஜன்னல்கள் கதவுகள் திறந்து வேறு பூச்சிகள் வராமல் இருப்பதற்கும் ஏதாவது தடை செய்து நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் உடம்பை நாம் பார்த்து கொள்ளலாம். இதில் நமக்கு முக்கியமாக உதவுவது பிராணன், அதாவது காற்று. அந்த காற்று தான் நமக்கு முக்கியமாக இருக்கும் காரணத்தினால் அந்த இயற்கையான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். வெளியிடங்களில் எங்கு அதிகமாக மரம் இருக்கின்றதோ அங்கே நம் குடும்பத்தாருடன் சென்று ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அமர்ந்து விட்டு வரலாம். அப்படி வருவதினாலும் நமக்கு நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்க ஆரம்பிக்கும். நாம் மரங்கள் சூழ்ந்த இடங்களில் போய் அமர்ந்து இயற்கை காற்றை வாங்கினால் நமக்கு நிறையவே வசதி இருக்கும். நம் காற்று நமக்கு கிடைக்கும் இயற்கையாக. இதை நாம் புரிந்து கொண்டால் இதில் நிறைய நமக்கு விஷயம் இருக்கின்றது. இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக இதனை செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.